தற்சார்பு பாரத இயக்கத்தில் அறிவியலின் சக்திக்கு பெரும் பங்களிப்பு இருக்கிறது. அறிவியலை நாம் கூடங்களிலிருந்து களம் நோக்கி கொண்டு சென்றாக வேண்டும். ஹைதராபாத்தைச் சேர்ந்த சிந்தளா வெங்கட் ரெட்டி எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். விட்டமின் டி பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய நோய்கள் அபாயங்கள் குறித்து ரெட்டி அவர்களிடம் ஒருமுறை அவரது மருத்துவ நண்பர் குறிப்பிட்டிருந்தார். ரெட்டி அவர்கள் ஒரு விவசாயி, இந்த பிரச்சினைக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பது குறித்து ரெட்டி அவர்கள் சிந்திக்க தொடங்கினார். இதன் விளைவாக கடும் உழைப்பிற்கு பிறகு குறிப்பாக விட்டமின் டி சத்து நிறைந்த நெல் கோதுமை ரகங்களை மேம்படுத்தினார் ரெட்டி அவர்கள். ஜெனிவாவில் இருக்கும் உலக அறிவுசார் காப்புரிமை அமைப்பிலிருந்து இந்த மாதம் அவருக்கு இதற்கான காப்புரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. வெங்கட் ரெட்டி அவர்களுக்கு கடந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது அளித்து கௌரவிக்கப்பட்டதை அரசின் பேராகவே நான் கருதுகிறேன். இதே போன்ற புதுமையான வழிமுறைகளை லத்தாக்கைச் சேர்ந்த உர்கேன் ஃபுட்சாக் அவர்களும் பின்பற்றியிருக்கிறார். உர்கேன் அவர்கள் மிக உயரமான பகுதிகளில் இயற்கை வழி வேளாண்மையை கைக்கொண்டு கிட்டத்தட்ட 20 வகை பயிர்களை விளைவித்திருக்கிறார். அதுவும் சுழற்சி முறையிலே. அதாவது அவர் ஒரு விளைச்சலின் கழிவுப் பொருட்களை அடுத்த விளைச்சலில் உரமாக தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார். அருமையாக இருக்கிறது இல்லையா? இதே போன்று குஜராத்தின் பாட்டன் மாவட்டத்தில் காம்ராஜ் பாய் சௌத்ரி அவர்கள் முருங்கை விதைகளை தன் வீட்டிலேயே மேம்படுத்தியிருக்கிறார். நல்ல விதைகளின் உதவியோடு முருங்கையை விளைவிக்கிறார். இதன் தரமும் சிறப்பாக இருக்கிறது. தனது விளைச்சலை இவர் இப்போது தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களுக்கு அனுப்பி தனது வருவாயை பெருக்கி வருகிறார்.